இந்த பொண்ண வந்து நான் அப்படி தடவ மாட்டேன். அஞ்சலி நாயர் மலையாள பெண்குட்டி, அஞ்சலி நாயர் மலையாள பெண்குட்டி சக்க பரம்பல உண்டு. என்ன பத்தி பின்னாடி ஒரு தம்பி கிண்டல் பண்ணிருந்தாரு, எஸ்டிஆரின் பத்து தலை, எஸ்டிஆரின் பத்து தலை, எட்டு தலை. நீங்களா படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல படத்தை கெடுக்க வந்திருக்கீங்களா? என்ன தம்பி, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்னால அவருக்கு எந்ததான் இல்லையா? நம்பவா இல்லையா? எஸ்டிஆர் பத்து தலை. பத்து தலை ஹீரோ கௌஷிக் எட்டு தலை, பத்து தலை இயக்குனர் ராகவ் எட்டு தலை. நான் வந்து காலங்களில் அவள் வசந்தம் அந்த படம் பார்க்கறதுக்காக வந்த. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மலர்களிலே இவள் மல்லிகை, காலங்களில் இவள் வசந்தம். இந்த பொண்ணை வந்து நான் அப்படி தடவ மாட்டேன். ஏன் தடவ மாட்டேன்னா, இந்த படத்தோட ஹீரோ கௌஷிக் அவன் தடவோ தடவும் தள்ளிவிட்டாங்க. அடுத்த ராத்திரியில அல்பனுக்கு வாழ் வந்தாக்க வட குடிப்பாங்க சொல்லுவாங்க. ஆனா கௌஷிக்கு நீ பெரிய பெண்கா போட்டு புடிச்சப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு அஞ்சலி நாயர், அஞ்சலி நாயர் மலையாள பெண் குட்டி, அஞ்சலி நாயர் மலையாள பெண் குட்டி சக்க பழம் போல உண்டு, நேந்திரம் பழம் போல உண்டு. அஞ்சலி, அஞ்சலி நாயர் நீ வள்ளிய பெண் குட்டி. இந்த காலங்களில் அவள் வசந்தம் இந்த படத்தோட இயக்குனர் திரு ராகவ் அவர்கள், அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராகவ் சார், இந்த படம் வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எல்லாருமே விரும்பி பார்க்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்த, எப்படி கடைஞ்சி எடுத்த அக்மார் முத்திரையுள்ள ஒரு லவ் ஸ்டோரி. அந்த இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உன்னாலே உன்னாலே, அப்புறம் வாரணம் ஆயிரம், இந்த மாதிரி படத்தோட எப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு மூணு நாலு கட்டங்கள் கடந்து வரும் இல்லையா? இலையுதிர் காலம், மழைக்காலம், அப்படி அப்படி ஒரு நாலு காலங்களை தாண்டி எல்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு கதை அம்சத்தை கொடுத்துருக்கீங்க. இயக்குனர் ராகவ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் காலங்களில் அவள் வசந்தம் இந்த படம் பார்க்க வந்ததுக்கு காரணமே தயாரிப்பாளர் சி வி குமார் சார். அவர் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இல்லை, ஆனால் நேற்று பிரசங்க ஷோ போட்டுப்பாங்க அப்படியா கார்த்தி? காலங்களில் அவள் வசந்த நான் படம் பார்த்தேன், படம் நல்லா இருக்கு, நீங்க வந்து ஒரு தடவை வந்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னாரு. நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள இந்த படத்தை பாக்குறதுக்கு உதவி செய்த சி வி குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதாவது படம் அப்படின்னாக்கா பிரம்மாண்டம் தான்,
படம்ன்றதெல்லாம் இல்லை, பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றதான் படம் இல்லை, யதார்த்தமாக இருக்கணும். இந்த படத்தில் உள்ள கதை ரொம்ப யதார்த்தமான கதை. ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டு, அது ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் எப்படி லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்ற கதையம்சத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு இயக்குனர் ராகவ் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த கதாநாயகி அஞ்சலி நாயர் அவர்கள் இந்த கேரக்டருக்கு நல்லா பக்கவாக புரிஞ்சிருக்காங்க. அதாவது அளவு எடுத்து மாதிரி அபேசமாக கச்சிதமாக உடலோட ஒட்டிட்டு இருக்காங்க. அஞ்சலி, ஒரு அலி, ரெண்டு அலி, மூணு அலி, நாலு அலி, அஞ்சலி, ஐ லவ் யூ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொன்னாக்க கமெண்ட்டில் நீங்கள் திட்டுவீங்க இல்லையா. இந்த படம் நல்லா அருமையாக இருக்குது, படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், எஸ்டிஆரின் பத்து தலை, எஸ்டிஆரின் பத்து தலை, காலங்களில் அவர் வசதம் கத்துத்தலா. அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணாங்க, தயவு செஞ்சு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் இந்த படத்தை பார்க்கலாம், படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.